அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் அன்சிகா. நான் நான்காம் வகுப்பு ஆ பிரிவின் படிக்கிறேன். நான் இப்போ கதை சொல்ல போகிறேன். அந்த கதையோட தலைப்பு வந்து ஞாயிற்றின் பக்கம்னில் ஒரு வகுப்பறையில் ஒரு ஆசிரியர் இருந்தார். அந்த ஆசிரியர் வந்து ஒரு மேப்பை காமிச்சார். அந்த மேப்பை வந்து நரேந்திரன் வந்து குறிக்க சொன்னாரா? நரேந்திரனும் கரெக்டாக தான் குறிச்சாராம். ஆனால் ஆசிரியர் சொன்னாங்களா, இல்லை நீ சொன்ன பதில் தப்பு அப்படின்னு சொன்னாங்களா? அதுக்கு நரேந்திரன் சொன்னாரா, நான் சொன்ன பதில் தான் கரெக்டு, நீங்கள் சொன்ன பதில் தான் தப்புன்னு அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஆசிரியர் சொன்னாரா, ஆசிரியர் எதுது பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நரேந்திரன்னா அடிச்சிட்டாரா. அதுக்கு அது தான் அவர் காது இருந்து ரொம்ப ரத்தம் இருந்துதான். ஆனால் இந்த அளவு அவர் தாங்கிக்கிட்டாரா? ஏன்னா நான் கரெக்டாக தான் நான் சொன்னேன், நான் ஏன் அழுகணும்னு சொல்லி அந்த வழியை தாங்கிக்கிட்டாரா? கொண்டாரு கழிச்சு புத்தகத்தை தந்து பார்த்தாரு ஆசிரியர். ஆமாம் ஆமாம், நரேன்னு சொன்ன பதில் தான் கரெக்டு, நம்ம சொன்ன பதில் தான் தப்புன்னு அப்படின்னு நினச்சிட்டு கொண்டாரு கழிச்சு நரேந்திரன் கிட்டே நான் மன்னிச்சுட்டு, நீ சொன்ன பதில் தான் கரெக்டு, நான் சொன்ன பதில் தான் தப்புன்னு அப்படின்னு சொன்னார். அதுக்கு அடுத்தது நரேந்திரன் கிட்ட ரொம்ப அன்பாகவும் பழகினாராம். அதுக்கு அடுத்தது வந்து நரேந்திரன் வந்து அவங்க அம்மா கிட்ட பேசினாரா. அவங்க அம்மா பேர் வந்து தாய் புவனேஸ்வரி தேவி. அவங்க அம்மா சொன்னாங்கன்னா, ஆமாடா கண்ணா, நம்ம இந்த மாதிரி நடக்குது சகஜம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொன்னாங்களாம். இந்த இது வந்து அவருக்கு வாழ்நாள் ஃபுல்லாக ஒரு யூஸாக இருந்துச்சான். நன்றி.